Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு வந்து எப்படி இந்த ஃப்ளோரை வந்து ஃபினிஷ் பண்றதுன்றத பார்க்க போறோம். 2D-லயே நம்ம பண்ணலாம், அதுதான் எப்படின்னு பண்ண பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் பாத் வந்து 2D ஹை ஸ்பீட்ல பிளெண்ட் மில் அப்படின்ற டூல் பாத். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இந்த பக்கம் ஒரு செயின் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும், அதை செலக்ட் பண்ணிக்கல. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லயே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதையும் செலக்ட் பண்ணிக்கல. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டூல் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 14mm ஃப்ளாட் கட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹோல்டர் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓடணும், ஜிக்ஸாக்காக ஓடணுமா இல்லை ஒன் வேல ஓடணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜிக்ஸாக்கே கொடுத்துக்கிறேன். கட்டர் காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு இப்போ நமக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஓடணும், அதனால டூல் வந்து இன்சைட்லேயே இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன், இன்சைடு கொடுத்துக்கிறேன். அடுத்து டிப் ஆஃப்செட் தான் கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பாஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபீல்ட் ரேட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ வந்து கம்மி பண்ணணுமோ அதை பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கல. இது ஃபினிஷிங்கிறனால நான் எதுவும் கொடுக்கல, அப்படியே விட்டுறேன். அடுத்து மேக்ஸிமம் ஸ்டெப் ஓவர், ஒரு பாஸுக்கும் இன்னொரு பாஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து ஒரு 70% கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு வெர்டிக்கலாக இப்படி ஓடணுமா இல்லை ஹரிசாண்டலாக இப்படி ஓடணும் கேட்கும். நமக்கு இந்த பீஸுக்கு வந்து வெர்டிகலாக ஓடினாதான் நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து அலாங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப 9.8mm மூவ் ஆகும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்துக்க வேண்டியதான். நான் ஒரு 5mm சும்மா கொடுத்துக்கிறேன், அது கொடுத்தாலே இங்கே மாறிக்கும் உங்களுக்கு. அடுத்து எக்ஸ்டெண்ட் என்ட்ரி, இப்போ வந்து என்ட்ரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண டூல் வந்து 14mm, அதனால அதோட ரேடியஸோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெளியே போகும்போது உங்களுக்கு தள்ளி போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு 8mm கொடுத்துக்கோங்க. ஸ்டாக் ஏதாவது வைக்கிறீங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஜீரோ கொடுத்துக்கலாம், ஏன்னா ஃபினிஷிங்கிறனால எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டேரெக்டாக லிங்கின் பேராமீட்டர் போய்க்கலாம், இங்கே வந்து எல்லாமே அப்சல்யூட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து டெப்த் எவ்வளோ கொடுக்குறேன், இந்த இடத்துல ஓடணும் அப்படின்னு கொடுக்குறேன். டாப் ஆஃப் ஸ்டாக்கும் அங்கேயே கொடுத்துக்கலாம், அப்போ தான் அங்கேருந்து ஓடும். ஃபீல்டு பிளேன் வந்து இன்க்ரிமெண்ட்டில் 3mm கொடுத்துக்கிறேன், மற்றபடி எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படியே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூல் பாத் ஃபார்ம் ஆயிரும். இதை இப்போ ஊட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ஷேப்புக்காக ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபினிஷிங் ஓட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.